الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله أما بعد قال الله تعالى ألم تعلم أن الله له ملك السماوات والأرض وما لكم من دون الله من ولي ولا نصير الحمد لله وهرنيتم الله رونك ورتاحتم صلاتم سلامم அல்லாஹு தாலாவுடைய தூதர் முஹம்மது சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலா ஒரு நெருக்கடியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையை முன்னோக்கி முகம் கொடுத்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹு தாலா ஏற்படுத்திருக்கிறான். திரும்புகிற பக்கமெல்லாம் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, சோதனை, கஷ்டம், துன்பம், வறுமை, எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை, எல்லா மனிதர்களுக்கும் சோதனை, எல்லாருக்கும் கஷ்டம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய ஒரு நியதி எல்லாரும் சோதனை அனுபவிச்சு தான் ஆகணும். அதில் யாரும் விதிவிலக்கல்ல, எல்லாரும் சோதனை அனுபவிச்சு ஆகணும். தனி மனிதன்லிருந்து, குடும்பம்லிருந்து, நாடுகள்லிருந்து, முழு உலகமும், முழு சமூகமும் சோதனைக்கு முகம் கொடுக்கணும். இது அல்லாஹுவினுடைய நியதி. சில பேருக்கு தனிப்பட்ட பிரச்சனை, நோய் பிரச்சனை, வறுமை பிரச்சனை, அல்லது மனதுக்கு தைரியம் இல்லை, இது ஒரு பிரச்சனை. எதிர்த்தாலும் ஒரு விதமான பயமச்சம், இது ஒரு பிரச்சனை. ஒரு தன்னம்பிக்கை இல்லை, இது ஒரு பிரச்சனை. பொருளாதாரம் பிரச்சனை, வறுமை பிரச்சனை. சில பேருக்கு பிள்ளைகள் பிரச்சனை, பிள்ளை இல்லை என்றது ஒரு பிரச்சனை. இருக்கிற பிள்ளைகள் அவங்களால அவங்களை வச்சு சமாளிக்க இயலாது, அல்லது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யணும், பெரிய செலவுகள், நோய், இது ஒரு பிரச்சனை. மனைவி அமையலன்றது பிரச்சனை, அமைஞ்ச மனைவி பிரச்சனை, சரியான வீடு இல்ல பிரச்சனை. இப்படி எடுத்து பார்த்தா எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹு தஆலா பிரச்சனையை கொடுத்துதான் இருக்கிறான், கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான், கொடுக்க இருக்கிறான். யாரும் பிரச்சனையை முகம் கொடுக்காம உலகத்துல மனிதனாக பிறந்த யாரும் மௌத்தாவது இல்லை. மனிதனாக பிறந்த யாரும் பிரச்சனைக்கு முகம் கொடுக்காம கபருக்கு போறது இல்லை. கருவறையில இருந்து வந்து கபிரறைக்கு போறதுக்கு இடையில நிச்சயமாக மனிதர்கள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கத்தான் வேணும். இது அல்லாஹுவினுடைய ஒரு நியதி. சில பிரச்சனை அது சின்ன வயசுலிருந்தே பிரச்சனை, அடிப்படையிலிருந்தே பிரச்சனை. இன்னும் சில பிரச்சனைகள் இந்த லாக்டவுனுக்கு பின்னால் ஏற்பட்ட பிரச்சனை, இந்த COVID-19 பின்னால் உள்ள பிரச்சனை, அல்லது இந்த கொழும்பு பகுதிகள் போன்ற இடத்துல ஏற்பட்ட வெள்ளம் பெருக்கு, அதுக்கு பின்னால் ஏற்பட்ட பிரச்சனை, மழைக்கு பின்னால் ஏற்பட்ட பிரச்சனை, இப்படி எந்த கட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனை என்றது இது பொது நியதி. இது பொது நியதி, இது அல்லாஹுவினுடைய ஒரு சுன்னத்து. எல்லாரும் பிரச்சனைக்கு கட்டாய முகம் கொடுக்கத்தான் வேணும். சில நேரம் நாங்கள் நினைக்கலாம், எனக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை, சரி எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை, எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை தான் இல்லைன்றதுக்கு இல்லை, ஆனா எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையே, எனக்கு தான் உலகத்தில் ஆகப்பெரிய பிரச்சனை என்று சில நேரம் நாங்க நினைக்கலாம். உலகத்தில் அறவாசி பேர் இப்படித்தான் நினைச்சு கொண்டிருப்பாங்க, உலகத்தில் அறவாசி பேர் இதைத்தான் நினைச்சு கொண்டிருப்பாங்க, எனக்கு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை, அடுத்தவங்களுக்கு இல்லை, அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அன்புக்குரியவர்களே, நல்லாக ஞாபகம் வச்சுக்கொள்வோம், தனி மனிதன் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பிரச்சனைய அல்லாஹ் வச்சு இருக்கிறான். சில நேரம் நாங்க யோசிக்கலாம், ஏண்ட பிரச்சனை தான் பெருசு, அவரவருடைய கோணத்திலிருந்து பார்க்கும் போது அவரவருடைய பிரச்சனை பெருசு, அல்லாஹ் எங்களுக்கு சுமக்க முடியாத சோதனைகளை பிரச்சனைகள் அல்லாஹ் தாரதில்லை. சில நேரம் எங்கட கண் முன்னால ஒருத்தருடைய பிரச்சனையை நாங்க பார்க்கிறோம், எங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. சில நேரம் நாங்க நினைக்கலாம், அவன் பிரச்சனை சிம்பிளே, ஏண்ட பிரச்சனையை அவருக்கு கொடுத்துட்டு அவர் அனுபவிக்கிற பிரச்சனையை அல்லாஹ் எனக்கு தந்தா நான் தாங்கிக் கொள்வேனே என்று சில நேரம் நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ்க்கு தெரியும் எந்த பிரச்சனைய யாருக்கு கொடுக்கணும். சில நேரம் அந்த பிரச்சனையை அல்லாஹ் எனக்கு தந்திருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும், நான் முருத்ததாவரத்துக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். சில நேரம் அந்த பிரச்சனையை எனக்கு அல்லாஹ் தந்திருந்தால் அந்த பாரத்தை சுமந்து கொள்ளாம ஷிர்க்குடைய வார்த்தைகளை பாவிக்க கூடிய அளவுக்கு என்னுடைய ஈமான் வலுவிழந்து போகலாம். அல்லாஹு ஆலம். எனவே அல்லாஹ்க்கு தெரியும் யாருக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கும். அல்லாஹ்க்கு தெரியாம இல்லை, அல்லாஹ்க்கு தெரியாம எதுவும் நடக்கிறதில்லை.
உதாரணத்துக்கு நான் ஆக்சிடென்ட் பட்டேன் என்றா, நான் ஆக்சிடென்ட் பட்டது அல்லாஹ்க்கு தெரியாமையும் இல்ல, ஆக்சிடென்ட் பட போறேன் என்றது அல்லாஹ்க்கு தெரியாமையும் இல்ல, முழு உலகமும் முடக்கப்பட போகுது என்றது ரப்புக்கு தெரியாம இல்ல, இந்த முழு உலகத்தையும் முடக்கினா இத்தனை பேருக்கு இத்தனை பிரச்சனை வரும் ரப்புக்கு தெரியாம இல்ல, மென்டலி எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, மென்டலி ப்ராப்ளம் இவங்களுக்கு, மென்டலி பிரச்சனை வரும் ரப்புக்கு தெரியாம இல்ல. எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, எல்லாருக்கும் அல்லாஹு தஆலா பிரச்சனையை கொடுக்கிறான். சும்மா சார் யாரும் எனக்கண்டா அல்ஹம்துலில்லா ஒரு பிரச்சனையும் இல்ல என்று யாரும் சொல்றதாக இருந்தால் மூணு விதமான காரணம் எடுக்கலாம். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, முதலாவது அவர் பொய் சொல்றார். உலகத்தில பிரச்சனை இல்லாதவர்கள் எவரும் கிடையாது, ஒன்று அவர் பொய் சொல்றார். அப்படி இல்லை என்றா அவர் பிரச்சனைய மண்டையில போட்டுக்கொள்றார், இல்ல ஓரமா விட்டு போறார், கண்டும் காணாம போறார், அல்லது இவர் பிரச்சனையை இன்னும் ஐடென்டிஃபை பண்ணல, இது பிரச்சனை என்றதை உணரல. உதாரணத்துக்கு இந்த புள்ளட ஓதல் படிப்பு எல்லாம் வீணாகி குட்டிச்சவராகி போயிட்டு கொண்டிருக்கிறான், இத இவர் தனக்குரிய ஒரு பிரச்சனையாக நினைக்கல. இதுதான் காரணம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றதாக இருந்தா ஒன்று பொய் சொல்றாரு, அல்லது பிரச்சனையை தலைக்கு போடல, அல்லது பிரச்சனையை கண்டுகொள்ளவே இல்லை, இவர் பிரச்சனை என்றதை ஃபீல் பண்ணவே இல்லை, அந்த உணர்வே இல்லை. என்ன புள்ள கெட்டு போயிட்டு கொண்டிருக்கிறான், இது அவரு தன்னுடைய ஒரு பிரச்சனையாக நினைக்கல. தன்னுடைய மனைவி கட்டுப்படுறாவில்லை, அவ பாவத்தில் ஈடுபடுறா, இது இவரு ஒரு பிரச்சனையாக எடுக்கல. எனக்கு தொழுகையில இன்பம் இல்லை, இதை இவர் ஃபீல் பண்ணல. எனக்கு துஆ கேட்கறதுல ஒரு இன்பம் ஏற்படல, இது இவர் பிரச்சனையாக விளங்குறார் இல்லை. இதுதான் காரணம். எனவே அன்புக்குரியவர்களே, உலகத்தில் யாரும் பிரச்சனைகள் இல்லாம இல்லை. எங்களுக்கு தெரியும் ஷைத்தான் எப்பையும் மனிதர்களை வழி கெடுக்கணும் என்றே எங்களுக்கு பின்னால சுத்தி திரியக்கூடியவன் ஷைத்தான். அல்லாஹ்விடத்துல சபதம் வேற செஞ்சுட்டு வந்திருக்கிறான், மனிதர்களை நான் கெடுப்பேன், மனிதர்களை நான் கெடுப்பேன், எனக்கு அவகாசம் வேணும், கியாமத்து வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும், அல்லாஹும் அவகாசத்தை கொடுத்திருக்கிறான். எனவே இந்த பிரச்சனைகள் வார நேரம், தனி மனித பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கூட்டம் குடும்பத்தினுடைய பிரச்சனை, ஊர் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனைகள் வரும் பொழுதும் அந்த பிரச்சனையை வச்சு ஷைத்தான் என்ன செய்வான், எப்படி இப்ப இவனை வழி கெடுக்கலாம். நல்லாக ஞாபகம் வச்சுக்கொள்வோம், எப்பையும் இரவு பகலாக 24 மணி நேரமும் ஷைத்தான் எந்த சந்தர்ப்பத்தில் எங்களை பிடிக்கலாம், எந்த சந்தர்ப்பத்தில் இந்த அடியான வழி கெடுக்கலாம் என்று ஷைத்தான் 24 மணி நேரமும் சுத்தி சுத்தி எங்களை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறான் ஷைத்தான். தனி இருக்கும் போது வழி கெடுக்கலுமா, கூட்டாக இருக்கும் போது வழி கெடுக்கலுமா, கண்ணால வழி கெடுக்கலுமா, வார்த்தையால வழி கெடுக்கலுமா, என்ன செய்யலாம், எந்த ஆசைய போடலாம், இப்ப பிரச்சனையோடு இருக்கிறான், இப்ப வழி கெடுக்கலுமா? அன்புக்குரியவர்களே, சில பேர் பிரச்சனை தாங்க இயலாம பிரச்சனை கூடி கூடி சூசைட் பண்ணினவங்க நாங்க பார்த்திருப்போம். பிரச்சனை கூட கடன் கூட சமாளிக்கலா சூசைட் பண்ணின கேஸ்கள் நாங்க பார்த்திருப்போம். ஒன்றுமில்லை, அவர் பிரச்சனை அவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும் பொழுது ஷைத்தான் அதை இன்னும் பாரமாக்கி ஒரு பிரச்சனை உள்ளத்துல பாரம், ஷைத்தான் அந்த பிரச்சனைக்கு மேல உட்கார்ந்து கொண்டு இன்னும் அதை பாரமாக காட்டி அந்த பிரச்சனையுடைய அந்த வருத்தத்தை வலிய அந்த உணர்வை ஃபீலிங்க ஷைத்தான் இன்னும் எங்கட உள்ளத்துல ஆழமாக பதிய வச்சு இப்ப ஷைத்தான் சொல்ற, சரி இவ்வளவு பிரச்சனை நீ வாழ்ந்து என்ன செய்ய போற, இப்ப சாம செத்துடு, பிரச்சனை இண்டையோட முடிஞ்சிடும், ஷைத்தான் வழி கெடுக்கிறது. எத்தனையோ சூசைட் கேஸ்கள் நாங்க பார்த்திருப்போம், ஷைத்தான் வழி கெடுக்கிறது, நீ இதுக்கு மேல வாழ்ந்து என்ன செய்ய போறாய், வாழ்றதுனால எவ்வளவு பிரச்சனை, நீ இவ்வளவு கடன் கொடுக்கிறீங்க, வாழ்றதுனால எத்தனை பேருக்கு நீ பதில் சொல்லணும், செத்தா உன கதை முடிஞ்சிருச்சு, நீ சாவு, நீ தற்கொலை பண்ணிக்கொள்ளு, உன கதை முடிஞ்சிருச்சு. ஷைத்தான் இப்பையும் இவனை வழி கெடுக்கலுமா? சக்கராத்துல கூட ஷைத்தான் எங்களை எப்படி வழி கெடுக்கலாம் என்று யோசிக்கிறவன் தான் ஷைத்தான். எனவே அன்புக்குரியவர்களே, ஷைத்தான் ஒரு மன விரக்திய மன உளைச்சல ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துவான், இந்த பிரச்சனை என்று பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிற நேரம். எனவே அன்புக்குரியவர்களே, ஆழமாக மனதில் பதிவு செய்வோம், பிரச்சனை முதலாவது மின் இந்தில்லா, அது அல்லாஹ்விடம் இருந்து வரும். ரெண்டாவது பிரச்சனை யாருக்கும் இல்லாம இல்லை, எல்லாருக்கும் இருக்கு.
மூணாவது எனக்கு எந்த பிரச்சனையை தந்தா என் ஈமான் பாதுகாக்கப்படுமோ அப்படியான ஒரு பிரச்சனையை தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். சில நேரம் அவக்கு கொடுத்த பிரச்சனை எனக்கு தந்திருந்தால் நான் ஹராத்தில் போயிட்டு இருப்பேன், ரப்புக்கு தெரியும். எனவே இதை ஆழமாக பதிவு செஞ்சு கொள். எப்பையும் பொதுவாக உலகம் உலக மக்கள் பிரச்சனை பிரச்சனை, இந்த பிரச்சனையே பேசி 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 இந்த பிரச்சனையே ஃபோக்கஸ் பண்ணி 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 ஸ்ட்ரெஸ் ஆகுறது கூட. இந்த பிரச்சனையை பத்தி பேசி பிரச்சனையை பத்தி பேசி அந்த பிரச்சனைக்கு மேல பிரச்சனைக்கு மேல அதை யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகுறது கூட மனிதன். சில பேர் பிரச்சனைகள் என்று வரும் பொழுது இந்த பிரச்சனைய சுத்தி சுத்தி பார்ப்பாங்க, நாலு பக்கத்தால ஏன் வந்துச்சு, எதனால வந்துச்சு, ஏன் ஏற்பட்டுச்சு, ஏன் இதனால இது வந்துச்சு, எங்கிருந்து வந்துச்சு, சுத்தி சுத்தி பார்ப்பாங்க. இன்னும் சில பேர் பிரச்சனைய ஒரு அடி தள்ளி இருந்து கொஞ்சம் நார்மலா பார்ப்பாங்க. இன்னும் சில பேர் பிரச்சனையை கண்டுட்டு ஓடிடுவாங்க. இந்த சைட்ல பிரச்சனை வருதா எனக்கு இந்த சைடு வானம், எனக்கு இந்த ஃபீல்டில் பிரச்சனை வருதா எனக்கு இந்த ஃபீல்டு வானம், எனக்கு இந்த பக்கத்தால் தான் பிரச்சனை வருதா எனக்கு இந்த பக்கமே வானம் என்று திரும்பி ஓடிடுவாங்க. இன்னும் சில பேர் பிரச்சனையை வச்சு ஆய்வு செய்வாங்க, இது வாரத்துக்குரிய காரணம் என்ன, சமூக பின்னணி என்ன, அந்த பிரச்சனையே சுத்தி 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 ஆய்வு செய்வாங்க. இன்னும் சில பேர் அந்த பிரச்சனைக்கு மேல் அப்படி படுத்து தூங்கிடுவாங்க, இனி செய்ய வழி இல்லை, இதுதான் இதுதான் வேற வழி இல்லை என்று பிரச்சனைக்கு மேல படுத்து தூங்கிடுவாங்க. இது எல்லாம் பில, பிரச்சனையை கண்டு ஓடுறதும் பில, பிரச்சனையை துருவி 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 அதை ஆய்வு செய்யறதும் பில, பிரச்சனைக்கு மேல படுக்கிறதும் பில. அன்புக்குரியவர்களே, இந்த பிரச்சனை என்று வரும் பொழுது எல்லாரும் நாங்க பிரச்சனையை தான் ஃபோக்கஸ் பண்றோம், ப்ராப்ளம ஃபோக்கஸ் பண்றோம். இஸ்லாம் சொல்லுது நீ சொல்யூஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்க, இதனுடைய தீர்வை ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணும் போது ஒரு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், அதுக்குரிய தீர்வை ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பலம், ஏலும் செய்யணும். எனவே அன்புக்குரியவர்களே, பல பிரச்சனைகள், தொழில் பிரச்சனை, போட்ட கேபிட்டலும் இல்லைன்ற ஒரு பிரச்சனை, என்ன செய்யறது, ஏன் ஏன் எதனால யாரால எதற்கு எப்ப என்ன இல்லை, என்ன செய்யலாம், அடுத்தது என்ன செய்யலாம். இஸ்லாம் சொல்றது பிரச்சனையே பேசி 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 எந்த அளவுக்கு என்றா ஹதீஸ்ல வந்திருக்குது, நீங்க ஒரு பாவத்தை செஞ்சிட்டா ஷைத்தான் தான் ஷைத்தான் தான் ஷைத்தானாலதான் செஞ்சேன், இன்னைக்கு சுபகத்தொழல முழிப்பு வந்துச்சு, ஷைத்தான் இன்னும் கொஞ்சம் படுவேன், நான் படுத்தேன், ஷைத்தானாலதான் தொழல என்று நீங்க பாவம் செஞ்ச அந்த காரணத்தை கூட பேசி பேசி பரிசு படுத்துவான், ஷைத்தானாலதான் 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 என்று பேசி பேசி ஷைத்தான பெரியாளாக்கவான். அன்புக்குரியவர்களே, அதே போலதான் பிரச்சனையை பேசி 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 பிரச்சனையை பரிசுப்படுத்தவானும். இன்னைக்கு நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸோட நிறைய பேர் மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த 24 hours வீட்டுக்குள்ளேயே, சில வீடுகளுக்குள்ளால இப்பதான் கணவன் மனைவி பிரச்சனை பரிசாக வெடிக்குது. இவ்வளவு காலம் பிரச்சனை இருந்த ஆனா பிரச்சனையோட சேர்ந்து வாழல்ல, மனைவி வீட்டில் கணவன் வெளியில போறது, இரவைக்கு வாரது, காலையில போறது, ஒரு ரூட்டிங் லைஃப்ல போயிட்டு கொண்டிருந்துச்சு. இது இப்ப எல்லாரையும் போட்டு அடைச்சு நீங்க 30 நாள் 24 மணித்தியாலம் வீட்டுக்கு இருக்கணும் என்று வரும் பொழுது இப்ப சில இடங்கள்ல பிரச்சனைகள் வெடிக்குது. இப்பதான் பிரச்சனை பரிசாகுது, இப்பதான் பிரச்சனை உதாரணமாகுது. அன்புக்குரியவர்களே, பிரச்சனை இதுதான் இதுதான் இதுதான், என்ன வைஃப் பிரச்சனை, என்ன ஹஸ்பண்ட் பிரச்சனை, புள்ள பிரச்சனை, இந்த பிரச்சனையை விட்டுட்டு இதுக்குரிய தீர்வு என்ன, என் வைஃப் ஏன் பிரச்சனை படுத்துறா, என் மாப்பிள்ள ஏன் பிரச்சனை படுத்துறா, அவ எப்படி சரிப்படுத்தலாம், என் புள்ள ஏன் பிரச்சனை படுத்துது. உலகத்தில யாரையும் மாற்ற முடியாது என்று இல்லை, எல்லாரையும் மாற்றலாம், அல்லது எல்லாருக்கும் அல்லது அவங்கள மாற்ற முடியாது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக் கொள்ளலாம். என் அன்புக்குரியவர்களே, ஃபோக்கஸ் பண்ணணும் பிரச்சனை அல்ல, ஃபோக்கஸ் பண்ணணும் சொல்யூஷன், இதுக்குரிய தீர்வு என்ன, என்ன செய்யலாம், அடுத்தது என்ன செய்யலாம். இஸ்லாம் சுபஹானல்லாஹ் ஒரு முக்கம்மலான பூரணமானது ஒரு மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்துடைய ஒரு ஹெக்மத்தை பாருங்க, இஸ்லாம் சொல்லுது ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையோட மனிதன் உறைஞ்சி ஐஸ் ஆவி ஃப்ரீஸ் ஆவி அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டுற கூடாது. அது என்ன பிரச்சனையா இருக்கலாம், பொருளாதாரம், இப்போ COVID-19 லாக்டவுன், மாச கணக்கு லாக்டவுன், சில நேரம் போட்ட சாமான் எல்லாம் அங்க கடையில நம்பி எடுத்தது எல்லாம் அப்செட் ஆகி லட்சக்கணக்கு நஷ்டம், கேபிட்டலும் இல்லை என்ற லெவலும் வரலாம். இஸ்லாம் சொல்வது ஒரு மனிதன் ஒரு மீன் ஒரு இடத்துல ஃப்ரீஸாக இருக்க முடியாது. எனவே இதனுடைய ஒரு ஹெக்மத்து தான் பாருங்க,
உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஆகப்பெரிய ஒரு கஷ்டம், தனக்கு நெருக்கமான ஒரு தர இழக்கிறது என்று வரும் பொழுது கொண்டு பிரிஞ்சு போறாரு, பேசாம போறாரு, பிரிஞ்சிட்டோம் அது வேற. மௌத்து உடல் ரீதியாக அப்படி பிரிஞ்சு போறது மௌத்து. இப்ப கூட இஸ்லாம் அண்டை வீட்டாருக்கு சொல்லுது 3 நாளைக்கு சமைச்சு கொடுங்க, உறவினர்களுக்கு அண்டை வீட்டார்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டம் பீடிக்கப்பட்டிருக்குது, எனவே நீங்க சமைச்சு கொடுங்கன்னு சொல்ற இஸ்லாம் ஒரு நாளும் சொல்லல. இவங்க இப்ப அவங்க கவலையோடு இருக்கிறாங்க, நீங்க போயிட்டு ஜனாசாவை குளிப்பாட்டுங்க, பக்கத்து வீட்டாக்கள் போயிட்டு கஃபன் செய்யுங்க, ஊரார்கள் சேர்ந்து அடக்கம் செய்யுங்கன்னு இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் சொல்லுது யாரு செய்யணும், மௌத்துடைய அந்த மையத்துடைய நெருங்கின உறவினர்கள். ஏன்னா அவங்க ஃப்ரீஸாவி இருக்கேலா, ஏனவா மௌத்து அப்படி ஃப்ரீஸாவி ஐசாவி இருக்கேலா, அடுத்து இஷ்டப்படும் நோக்கி போகணும் அவங்க. எனவே இஸ்லாம் அதனுடைய ஹெக்மத்தை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். நெருங்கின உறவினர்கள் தான் குளிப்பாட்டும், நெருங்கின உறவினர்கள் தான் கஃபன் செய்யணும், நெருங்கின உறவினர்கள் தான் தொழுவிக்கணும், நெருங்கின உறவினர்கள் தான் கபரில் இறங்கி என்ன வாப்ப மௌத்து, என் வைஃப் மௌத்து, எந்த கையால வைஃப்ட ஜனாசா அப்படி கபருளுக்கு எடுத்து வைக்கிறோம், ஏனென்றா அவங்க அடுத்த இஷ்டப்பு நோக்கி போகணும். மௌத் என்ற அப்படி ஃப்ரீஸாவி எல்லாம் முடிஞ்சிருச்சுது என்று இருக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்தினுடைய ஹெக்மத்தை பாருங்க. எனவே எப்பயும் ஒரு மனிதன் உடத்துல ஃப்ரீஸாவி என்ற பிரச்சனை பிரச்சனை என்று பிரச்சனையை தலைக்கு மேல போட்டு கொண்டிருக்க முடியாது, சொல்யூஷன் தீர்வை நோக்கி போகணும். உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தா, ஏன் பிரச்சனை, எதனால பிரச்சனை, யாரால பிரச்சனை, எப்படி வந்துச்சு, எங்கால வந்துச்சு, இதெல்லாம் இந்த கேள்விகளை கேட்டா இவர் பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்றாரு. நான் அடுத்தது என்ன செய்யணும் என்றா இவர் தீர்வை நோக்கி போறார். நான் அடுத்தது யாரை கண்டக்ட் பண்ணணும் என்றா இவர் தீர்வை நோக்கி போறார். யாரால நடந்துச்சது என்ற துருவி துருவி தேடும் பொழுது இன்னும் பிரச்சனையுள்ளுக்கு தான் மனசை போட்டு குழப்பி கொண்டிருக்கிறார். எனவே பிரச்சனையுடைய தீர்வை நோக்கி போகணும் என்றதுதான், அதுதான் ஆரோக்கியம், அதுதான் ஆரோக்கியம். ஒரு மாச காலம் லாக்டவுன், போன வருஷம் 4-5 மாசம் லாக்டவுன், எல்லாம் பொருளாதாரம் இசம்பிச்சு, குடும்பத்துள்ளுக்கு பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வாழ்க்கையுடைய நெருக்கடி, சில நேரம் குடும்பங்கள் அங்கிங்க பிரிஞ்சு சிதைவடைஞ்சு சில குடும்பம் அப்படியே டிவோர்ஸ்ல போயிட்டு, அது போலதுக்கு சில இடங்கள்ல வெள்ளம், இருந்த ஊடும் இல்லை, இப்ப கிடைச்ச கொஞ்சம் சாமணம் நலஞ்சு நாசமா போயிட்டு இருச்சு. அன்பின் இஸ்லாமிய உறவுகளை, பிரச்சனையில் இருந்து மனிதன் வெளியே வரும். ஒரு இடத்துல மனிதன் ஃப்ரீஸா இருக்கலாம். ஒரு ஆய்வுடைய முடிவு சொல்லுது, இறை நம்பிக்கை உள்ளவங்க, ஈமான் உள்ளவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும், ஈமான் உள்ளவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும். பொதுவாக கடவுள் பக்தி அது எங்க முஸ்லிம்கள் எடுத்து பார்த்தா ஈமான் சொல்லுவோம். யாரோ கடவுளுடைய நம்பிக்கை இருக்கிறவங்க, ஈமான் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறவு. ஒரு ஆய்வு சொல்லுவோம், ஏன் ஸ்ட்ரெஸ் குறவு, நடந்ததை போட்டு மண்டையில போட்டு கொண்டு அப்படியே அதை பெருசா பூதாகரமாக்கி கொண்டிருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ்க்கு தெரியாம வரலே, அல்லாஹ்க்கு தெரியாம மௌச்சு வரலே, அல்லாஹ்க்கு தெரியாம அழிவு வரலே, அல்லாஹ்வுக்கு தெரியாம பிரச்சனை வரலே, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அடுத்தது என்ன நடக்கணும் என்ற அடுத்த கட்டத்தை நோக்கி போவாங்க. எனவே ஸ்ட்ரெஸ் குறவு அவங்களுக்கு, ஈமான் உள்ளவங்களுக்கு, அல்லாஹுடைய பயபக்தி உள்ளவங்க, அல்லாஹுடைய அந்த நம்பிக்கை உடையவங்களுக்கு பிரச்சனை, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் குறவு. எனவே ஹதீஸும் சொல்லுவது, அல் முஃமினுல் கவியு خَيْرٌ وَأَحَبُّ إِلَى اللَّهِ بَلَمَانَ مُؤْمِنْ سِرَنْدَوَنْ بَلَوِينَمَانَ مُؤْمِنَ وِدَ بَلَوِينَمَانَ مُؤْمِنَ وِدَ بَلَمَانَ مُؤْمِنْ سِرَنْدَوَنْ بَلَوِينَمَانَ مُؤْمِنَ وِدَ بَلَمَانَ مُؤْمِنَ اللَّهِكِ وِرُبَّمَانَوَنْ அல்லாஹ் எப்பையும் விரும்புறான் இந்த முஃமின் பலசாலியாக இருக்கணும், தைரியசாலியாக இருக்கணும், கோழையாக இருக்கப்படாது, ஃப்ரீஸாக இருக்கப்படாது, ஒரு பிரச்சனையிலே அப்படியே வாழ்க்கை அப்படி ஸ்பாயில் ஆகி போயிட்டு கூடாது, அவன் மீண்டு வரணும், ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும் அந்த முஃமின், ஒரு முஃமின் தைரியமாக இருக்கணும், பிரச்சனையை முன்னோக்கணும் என்று இஸ்லாம் சொல்லும். எனவே அன்புக்குரியவர்கள், அலம் தஅலம் அன்னல்லாஹ், அல்லாஹ் கேட்கிறான், அலம் தஅலம் அன்னல்லாஹ லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமிகளுடைய ஆட்சி அது அல்லாஹுக்குரியது என்று தெரியாதா? அல்லாஹுக்குரியது தான் வானங்கள் பூமிகளுடைய ஆட்சி, அவன் நாடின மாதிரி செய்வான். இன்னல்லாஹ ஃபஆலுல் லிமா யுரீத். எனவே அன்புக்குரியவர்களே, குர்ஆன் சொல்லக்கூடிய படிப்பினைக்குரிய 3 சம்பவங்கள் பார்ப்போம். அதாவது என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு, வைஃப் மவுத் அல்லது டிவோர்ஸ் அல்லது கணவன் இப்படி விட்டாச்சு,
இதோடு இந்த வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இந்த பொருளாதாரம் கையிலிருந்த தொழில் இல்ல, பிசினஸ் இல்ல, பிசினஸுக்குரிய ஒரு ஒரு வளம் என்கிட்ட இல்ல, இருந்துச்சு இப்ப இல்ல. நல்லா இருந்தேன், எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, இப்ப ஹார்ட் ஒர்க் செய்யலா, உடஞ்சு போயிட்டேன், இனி ஒன்றும் இல்லை, இனி ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறதா? குரான் சொல்லக்கூடிய ஈமானுடைய மூணு சம்பவம், குரான் சொல்லக்கூடிய மூணு சம்பவத்தை பார்த்தா, இனி ஒன்றும் இல்லை, இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு என்ற நிலையில இருந்து அல்லாஹ் மீண்டும் அப்படி தொடர்ந்து, அல்லாஹ் இனித்தான் வாழ்க்கை இருக்குது என்றதை உணர்த்தின மூணு சம்பவங்களை பார்ப்போம்னா, இதோட முடிஞ்சிருச்சு, ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு இல்ல, அல்லாஹ் கொமாவை போட்டு தொடர்ந்து கொண்டு போன மூணு சம்பவங்கள் குரான் பேசக்கூடிய சம்பவங்கள். முதலாவது ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சம்பவம். நானமார்கள் எல்லாம் பிளான் பண்ணினாங்க, இவரை கிணத்துல தள்ளி விட்டா கதை முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சு. இவரை கிணத்துல தள்ளி விட்டாங்க, தள்ளி விடுறதோட இவங்க ஓகே, எல்லாம் சட்டிஸ், பிரச்சனை முடிஞ்சிருச்சு. யூசுப் இப்ப இல்ல, யூசுப்ட பிரச்சனை இப்ப இல்ல, முடிஞ்சிருச்சு. இவங்களாக ஒரு முற்றுப்புள்ளிய வச்சுக்கொண்டாங்க, இனி இல்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் தான் முற்றுப்புள்ளி வச்சாங்க. யூசுப் நபியோட வாப்பா முற்றுப்புள்ளி வைக்கல, கொமாவத்தம் போட்டார். யூசுப் வருவாரு, அல்லாஹ் யூசுப்ப தருவான், ஏண்ட அல்லாஹ் திருப்பி தருவான். இந்த கொமாவை போட்டு வச்சு எவ்வளவு காலம், எவ்வளவு காலம், சுபஹானல்லாஹ், 20-25 வருஷங்களுக்கு மேல, 25 வருஷங்களுக்கு மேல அந்த கொமாவை வச்சு வெயிட் பண்றாங்க. யூசுப் அல்லாஹ் தருவான். பிள்ளைகள் கேட்பாங்க, வாப்பா உங்களுக்கு என்ன, இன்னும் யூசுப் யூசுப் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க, அவர் இப்ப எங்க வரப்போறாரு, அவர் இருக்கிறாரா இல்லையா என்றதுக்குரிய எந்த விதமான ஒரு அடையாளமும் இல்லை. எங்கேயோ இருக்கிறார் என்று கேள்விப்பட்டா கூட ஆதரவு வைக்கலாம். அன்புக்குரியவர்கள், பெரும்பாலும் நாங்க என்ன, அல்லாஹ்விட்டும் நிராசை அடைஞ்சு, இனி இயலாது, இனி என் லைஃப் முடிஞ்சது, இனி ஒன்றும் இல்லை, இனி முன்னுக்கு வரையலாது, இனி மேல வரையலாது, இனி இதோட முடிஞ்சது, நிராசை அடைகிறது முஃமின்களுடைய பழக்கம் இல்ல, நிராசை அடைகிறது முஃமின்களுடைய பழக்கம் அல்ல. எனவே அன்புக்குரியவர்களே, முடிஞ்சது என்று சகோதரர்கள் முடிவெடுத்தாங்க. அல்லாஹ் முடிவு செஞ்ச என்ன முடியல, என்ன முடியல, துன்யாவுக்கு விளங்குது முடிஞ்சிருச்சு. யூசுப்புடைய கதை முடிஞ்சது, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்களுக்கு விளங்குது, இனி முடிஞ்சது, ஒன்றும் இல்லை. வெளிரங்கமாக விளங்குது, இனி ஒன்றும் இல்லை. ஆனா அல்லாஹ், ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், இல்ல இருக்குது. அல்லாஹ் கிணத்துல தள்ளி ஒரு வருஷத்துல அல்ல, ரெண்டு வருஷம் அல்ல, மூணு வருஷம் அல்ல, ஜெயில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இத்தனை வருஷம் இருந்தாங்க, ஒரு ரிவாயத்தின் படிக்கு 12 வருஷம் இருந்தாங்க. உடனே 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 மேல வரல, உடனே ரிகவர் ஆகல, உடனே அல்லாஹ் ரிகவர் பண்ணி கொடுக்கல. ஆனா ஒரு கட்டம் வந்துச்சு, அல்லாஹ் மிஸ்ர்ல ஆட்சி பீடத்தில் உட்கார வச்சான். இவ்வளவுக்கும் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர் சிட்டிசன்ஷிப் உள்ளவர் இல்லை. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிட்டிசன் மிஸ்ர் இல்ல, இஜிப்ட் இல்ல. ஆனா அந்த இஜிப்ட்ல அல்லாஹ் ஆட்சி பீடத்தில் உட்கார வச்சான். கனானை சேர்ந்தவரு, கனானை சேர்ந்தவரு கிணத்துல தள்ளப்பட்டு இதோட முடிஞ்சது. அல்லாஹ் பல வருஷங்களுக்கு பின்னால தன்னுடைய சிட்டிசன்ஷிப் இல்லாத இன்னொரு நாட்டுடைய ஆட்சி பீடத்துல அல்லாஹ் உட்கார வச்சான், வாழ்க்கை முடியல. இரண்டாவது சம்பவம் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம். சுபஹானல்லாஹ், சில பொழுது அல்லாஹ் சிச்சுவேஷன்களை டைட் பண்ணிட்டு தான் அல்லாஹ் என்ன செய்யற, அடுத்த அடுத்த கட்டத்துக்கு அல்லாஹ் போக வைக்கிற. யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் வந்து இன்னொரு பிரச்சனை, ஜெயிலுக்கு போன பிரச்சனை, 12 வருஷம் ஜெயிலுக்கு, 12 வருஷமாக ஜெயிலுக்கு தனிய அல்லது சில சிறை கைதிகளோடு. சும்மா யோசிப்போம், நாங்க ஒரு மாசம் லாக்டவுன், எங்களுக்கு என்ன செய்யறன்னு விளங்குது இல்லை, ஒரு மாசம் லாக்டவுன். அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலுக்கு லாக்டவுனாக இருந்தாங்க, ஜெயிலுக்கு குவாரண்டைன்ல இருந்தாங்க 12 வருஷங்கள். சுபஹானல்லாஹ், இதை யோசிக்கணும். நிறைய பேர் சொல்றது என்ன செய்யறன்னு விளங்குது இல்ல, பைத்தியம் பிடிக்காத குறை, ஒரு மாசம் லாக்டவுன், வீட்டுக்குள்ளே இருந்து இருந்து ஏலாது. அன்புக்குரியவர்களே, நபிமார்களுடைய லாக்டவுனை கொஞ்சம் யோசிப்போம். ஒன்று, ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயில 12 வருஷம். அதே போல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயில், நோயில எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க, ஒரு மனைவி தான் கிட்ட நின்று பராமரிச்சா.
ஒரு மனைவி தான் கிட்ட நின்று பராமரிச்ச, எல்லாரும் ஓடிட்டாங்க. குவாரண்டைன், லாக்டவுன், தனிய எங்கேயும் போகல, யாருக்கும் வரையலாது, எங்கேயும் போறோம் இல்லை, யாரும் வாரதும் இல்லை, லாக்டவுன் மாதிரி. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பல வருஷம் லாக்டவுன் மாதிரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 12 வருஷம் ஜெயில லாக்டவுன் மாதிரி. சுப்ஹானல்லாஹ், அதை விட ஆகப்பெரிய ஒரு சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லாக்டவுன். 3 வருடங்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லாக்டவுன். எங்க லாக்டவுன் போல இல்லை, நாங்க வீட்டோட லாக்டவுன், நாங்க வீட்டோட லாக்டவுன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லாக்டவுன் ஷிஅபி அபி தாலிப் பள்ளத்தாக்கில லாக்டவுன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளத்தாக்கில லாக்டவுன். நாங்க லாக்டவுன் ஒரு மாசம், எங்கட லாக்டவுன் 3 மாசம், எங்கட லாக்டவுன் 5 மாசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லாக்டவுன் 3 வருட லாக்டவுன், 3 வருஷம். வீட்டில் இல்ல, வீட்டிலயா இருந்தாலும் சாப்பாடு இருக்குது, எங்களுக்குரிய வசதிகள் இருக்குது, ஏதேதோ செய்யலாம். வீட்டிலிருந்து வெளியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களோட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களும் இஸ்லாத்துக்கு ஆதரவாக இருந்த சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த உறுப்பினர்களும். லாக்டவுன் 3 வருஷம், எப்படி லாக்டவுன்? சாப்பாடு யாரும் கொடுக்கறில்ல, எங்களுக்கு லாக்டவுன், ஆனா சாப்பாடு வருவது எங்களுக்கு. எங்களுக்கு லாக்டவுன், மரக்கறி வருவது வீட்டுக்கு. எங்களுக்கு லாக்டவுன், என்ன பேக்கரி த்ரீவில் வருவது எங்கட ஏரியாவுக்கு. ஏதோ அல்லாஹ் ரிஸ்க தந்து கொண்டிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களுக்கு 3 வருஷம் லாக்டவுன். எந்த சாப்பாடும் போகலாது, சாப்பாட சல்லிக்கு கூட விற்க கூடாது. குறைசிகளுடைய ஏற்பாடு, குறைசி தலைவர்களுடைய ஏற்பாடு, சல்லிக்கு கூட விற்கலாது. அதையும் மீறி அவங்க மக்காவிலிருந்து சல்லி குடிச்சு வாங்க பார்த்தாலும் அவங்க வாங்க ஏலாத அளவுக்கு விலைய கூட்டுவாங்க, வாங்க ஏலாத அளவுக்கு விலைய கூட்டுவாங்க. சும்மா யோசிங்க, நாங்க வீட்டுல, ஆனா வீட்டுல இல்ல, இன்னொரு பில்டிங்லயும் இல்ல, ஒரு பள்ளத்தாக்கல. சுபஹானல்லாஹ், குழந்தைகளை வச்சுக்கொண்டு பெண்கள் ஆண்கள் வெளிவாசல் தேவைகள், பாத்ரூம் உடைய தேவைகள், பிரச்சனை வியர்வ நுழம்பு புழுப்பூச்சிக்கள். சுபஹானல்லாஹ், ஒரு நல்ல விருப்பு இல்ல, ஒரு நல்ல மெட்ரஸ் இல்ல. இன்னைக்கு நாங்க வீட்டுக்கு மெட்ரஸ போட்டு, கட்டில போட்டு, மொஸ்கிட்டோ நெட் போட்டு, ஃபேன் போட்டு, கோயில் பத்த வச்சு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுதான் நாங்க லாக்டவுன். எல்லா தொடர் பாடலும் இருக்குது. இங்க மகள் வேற, உம்மா வேற, என்னாலும் மொபைல் ஊடாக கம்யூனிகேஷன் இருக்குது. ஆனா சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லாக்டவுன் பண்ணப்பட்ட 3 வருஷமும் யாரும் அவங்களோட பேசவும் கூடாது, வெளியில இருந்து யாரும் அவங்களை சந்திக்க போகவும் கூடாது, அவங்களோட உட்காரவும் கூடாது, அவங்களோட பேசவும் கூடாது, அவங்களுக்கு உணவுகள் கொடுக்கவும் கூடாது, பொருட்கள் வாங்க வைக்கவும் கூடாது, அவங்களோட திருமண பேச்சுவார்த்தைகளை கூட யாரும் வைக்கப்படாது. சுப்ஹானல்லாஹ், நோயாளிகளோட 3 வருஷம் லாக்டவுன். ஷைபே அபி தாலிப் பள்ளத்தாக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களுக்கும். அல்லாஹ் எங்களுக்கு அந்த லாக்டவுன தரல, அந்த ஒரு சோதனையை அல்லாஹ் தரல. எழுதுறாங்க வரலாற்று ஆசிரியர்கள், சாப்பாடு இல்லாம பசியில அந்த குழந்தைகள் அழுகுற சத்தம் மக்காவுடைய போர்டர் வரைக்கும் கேட்கும். சாப்பாடு இல்ல, பசி, பிரச்சனை. எங்கட பிரச்சனை என்ன? எங்கட லாக்டவுனுடைய பிரச்சனை என்ன? நாங்க வீட்டுக்கு இருக்கிறோம், வெளியில போக இல்லாத அவ்வளவுதான். ஏதோ பசி பஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் என்றாலும் அல்லாஹ் பசியோட அல்ல அலந்த ரிஸ்க யாருக்கும் தராம தடுக்கல. ஏதோ ஒரு வழியில வந்து கொண்டிருக்குது. இவ்வளவு காலம் கடையால வந்தது, இப்ப பக்கத்துட்டால வருவது. இவ்வளவு நாள் ஏண்ட கடையால வந்தது, இந்த முறை பள்ளியால வந்திருக்குது. இவ்வளவு காலம் ஏண்ட கடையால வந்தது, இப்ப கவர்மெண்டால வருவது. ஏதோ ஒரு வழியில ஒரு டெப் ஓஃப் ஆவினா ஸ்டாக் டேங்க்ல உள்ள தண்ணி முடியற இல்லை. இந்த டெப் உடஞ்சி என்றதுனால ஸ்டாக் டேங்க்ல உள்ள தண்ணி முடியற இல்லை, இன்னொரு டெப்பால வரும். எனவே அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான். ஆனா வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த லாக்டவுன் இருக்குதே 3 வருஷம் லாக்டவுன், எந்த அளவுக்கு என்றா சாப்பிட சாப்பாடு இல்லாம சில பொழுது எல கொலைகளை சஹாபாக்கள் சாப்பிட்டு இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எல கொலைய அல்லாஹு அக்பர். இன்னைக்கு நாங்க
வீட்டுல சாப்பிட சாப்பாடு இல்ல, இறைச்சி இல்ல, மீன் இல்ல, கோழி இல்ல, ஒரு பிஸ்கட் சரி சாப்பிட்டு பசி ஆத்துவோம், ஒன்றும் இல்ல, ஒரு ஈச்சப்பழம் ரமலான்ல கிடைச்ச ஈச்சப்பழத்தை தின்னுட்டு சரி பசிய போக்கிடுவோம், ஆனா இலக்கொலைய தின்ற லெவலுக்கு அல்லாஹ் கொண்டு வரல. சஹாபாக்கள் இலக்கொலை சாப்பிட்டாங்க, பசி வேறொன்றும் இல்ல. எழுதுறாங்க வரலாற்று ஆசிரியர்கள், இலக்கொலைய சாப்பிட்டதுனால அவங்கட மலம் கால்நடைகள் ஆடு மாடுகளுடைய மலத்தை போலதான் அவங்கட மலம் இருந்துச்சு. எனவே இஸ்லாமியர்களே, பிரச்சனை தான், லாக்டவுன் தான், ஆனா அல்லாஹ் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கொடுத்த அந்த அளவு எங்களை அல்லாஹ் சோதிக்க இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 12 வருஷம் ஜெயில லாக்டவுன் என்ன செஞ்சாங்க, ஸ்ட்ரெஸ் ஆவல மென்டலி பாதிக்கப்படல, அங்கிருந்து கொண்டு எனக்கு எதை செய்யலாம், அங்கிருந்து இருக்கிறதுனால எதை பிளஸ் ஆக்கலாம் என்று பார்த்தாங்க. எனவே ஜெயிலுக்கு வந்த சிறை கைதிகளுக்கும் அங்க அல்லாஹ் வெற்றி வச்சாங்க, தஅவா செஞ்சாங்க. சூரா யூசுஃப்ல எங்களுக்கு தெளிவாக பார்க்கணும், வாரவங்க கனவுக்கு விளக்கம் கேட்கிறாங்க, வெறுமனே கனவுக்கு விளக்கம் கேட்கும் போது கிண்டா இதுதான் விளக்கம் என்று சொல்லி அனுப்பல, அல்லாஹுக்கு எந்த அல்லாஹின் பக்கம் எப்படி தாவா செய்யலுமோ அந்த லாக்டவுன சரியாக பிளஸ் ஆக பயன்படுத்தினான். அன்புக்குரியவர்களே, அப்ப நம் குர்ஆன்ல சொல்ற இந்த முடிஞ்சிருச்சுது, லைஃப் முடிஞ்சிருச்சுது என்ற சம்பவத்துல ஒன்று, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முடியல, அல்லாஹ் ஆட்சி பீடத்தில் உட்கார வச்சான். ரெண்டாவது சம்பவம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா என்ற ஒரு குழந்தை பிறக்க கூடாது, என்ன ஃபிரவுனுடைய அந்த காஹின் அந்த திபத்தி சொல்றாரு, என்ன ஒரு புள்ள பிறக்கும் உங்களோட ஆட்சி போகும் என்ற ஒரு என்ன ஒரு மந்திரம் சொல்லக்கூடியவர் சொல்றார். ஃபிரவுன் நம்பினான் மூசா என்ற ஒரு குழந்தை பிறக்க கூடாது என்றது ஃபிரவுனுடைய திட்டம், முழு கவர்மெண்ட்டுடைய திட்டமும் மூசா பிறக்கப்படாது, மூசா என்ற அந்த குழந்தை பிறக்கக்கூடாது. அதுக்கு முழு மந்திரிமார்களும் மினிஸ்டர்ஸும் சப்போர்ட், முழு ஃபோர்ஸஸும் ஃபிரவுனுடைய முழு ஃபோர்ஸஸும் அதுல தான் ஈடுபாடு செலுத்தினாங்க. அந்த கட்டத்தில் வேற ஒன்றுக்கும் ஈடுபாடு செலுத்தல, எல்லாம் இதுல தான், என்ன மூசா என்ற குழந்தை பிறந்திடக்கூடாது, ஏற்பாடு எப்படி எங்கெங்கெல்லாம் மாம்பிளை புள்ள பிறக்குதோ, அதுவும் முழு மிஸ்ரில் அல்ல, முழு நாட்டிலையும் என்ன கஷ்டமே, பனு இஸ்ரவேலர்கள், அதாவது ஏற்கனவே சொன்ன சம்பவத்தோட தொடர்பானது, பனு இஸ்ரவேலர்கள் என்பவர்கள் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த 12 குழந்தைகளுடைய பரம்பரை தான் பனு இஸ்ரவேலர்கள். அவ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மிஸ்ருடைய ஆட்சி அல்லாஹ் கொடுத்ததுக்கு பின்னால ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பின்னால் பிற்காலத்தில வாப்பாவோட சேர்த்து வச்சதுக்கு பின்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மத்த 11 சகோதரர்கள் உம்மா வாப்பா எல்லாரும் வந்து இங்க மிஸ்ர்ல குடியேறினாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஆட்சி பீடத்தில் இருக்கிற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட குடியேறினாங்க. இப்படியே காலப்போக்கில் நல்லா மதிச்சாங்க எங்களோட தலைவர் யூசுப்புடைய சகோதரர்கள் என்று. இப்படியே காலப்போக்கில் அவங்க பார்த்தாங்க இவங்க வெளியில இருந்து வந்தவங்க, இவங்க மிஸ்ர் சிட்டிசன்ஷிப் இல்லை, இவங்களுக்கு மிஸ்ர் சிட்டிசன்ஷிப் இல்லை, எனவே அடிமைகளை போல நடத்தினாங்க. இப்பதான் ஃபிரவுன் ஆட்சி பீடம் வந்ததுக்கு பின்னால இப்பதான் அந்த 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 மந்திரம் சொல்றவர் சொல்றாரு, இந்த இந்த மிஸ்ர் சிட்டிசன்ஷிப் இல்லாத இந்த கனானிகள் இந்த பனு இஸ்ரவேலர்கள்ல தான் மூசா என்ற ஒரு குழந்தை பிறந்து வருவாரு, இவரை நீங்க என்ன செய்யணும், பிறக்க விடக்கூடாது, முழு போர்சஸுடைய ஏற்பாடும் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்றது. அல்லாஹ் எப்படி சிச்சுவேஷனை டைட் பண்ணினான் என்றா, இப்படி போகும் பொழுது அந்த மிஸ்ருடைய சிட்டிசன்ஷிப் உள்ளவங்க சொன்னாங்க, ஃபிரவுனே நீங்க எல்லாரையும் இப்படி கொலை செஞ்சுட்டா எங்களுக்கு அடிமைகளாக யாரு வேலை செய்யறது, எனவே கொஞ்சம் யோசிக்கலாமே. ஃபிரவுன் இப்ப யோசிக்கலாம் என்ன செய்யறது, ஃபிரவுன் ஒரு முடிவெடுத்தான், ஒன்று என்ன செய்வோம், எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, மூசா என்ற குழந்தை பிறந்து நீங்க சொல்ற மாதிரி மிஸ்ருடைய சிட்டிசன்ஷிப் உள்ளவங்களுக்கு இந்த பனு இஸ்ரவேலர்கள் அடிமையாக இருக்கணும், எல்லா ஆண் குழந்தைகளையும் கொண்டுட்டா காலப்போக்கில் அடிமைகள் இல்லாம போயிட்டுருவாங்க, ரெண்டையும் கவர் பண்ணணும். ஃபிரவுன் முடிவெடுத்தான், ஒரு வருஷம் என்ன செய்வோம், பிறக்கிற அவ்வளோ ஆண் குழந்தைகளையும் கொலை செய்வோம், அடுத்த வருஷம் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் வாழ வைப்போம், இப்படி ஒரு முடிவெடுப்போம். இப்படி முடிவெடுத்ததுக்கு பின்னாலையும் அல்லாஹ் சிச்சுவேஷனை டைட் பண்ணினான்.
எப்படி டைட் பண்ணினான் என்றா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்தது எந்த வருஷத்தில பிறக்கிற ஆண் குழந்தைகளை கொலை செய்யறோம் அந்த வருஷத்தில தான் அல்லாஹ் மூசா நபியை பிறக்க வச்சான். அல்லாஹ் நினைச்சிருந்தா அடுத்த வருஷம் இருக்குதே, ஆண் குழந்தைகள் யாரையும் கொலை செய்யறில்ல ஒரு வருஷம், அந்த ஒரு வருஷத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் பிறக்க வச்சிருக்கலாம். ஆனா அல்லாஹ் கொஞ்சம் டைட் பண்ணி தான் லூஸ் பண்ணினான். மூசா நபி பிறந்தது அந்த வருஷத்தில், எது ஆண் குழந்தைகள் கொலை செய்யப்படக்கூடிய வருஷத்தில். சுபஹானல்லாஹ், ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்ப முழு கவர்மெண்ட் நினைச்சது மூசா இல்ல, அந்த கதை இல்ல, அந்த கதை வராது, அந்த ஒரு சரித்திரம் வராது, ரப்பு முடிவு செஞ்சான் இல்ல வரும். எனவே பிரச்சனை இதோட என்ன வாழ்க்கை முடிஞ்சிருச்சு என்று முற்றுப்புள்ளி வைக்கிறவங்க யோசிங்க, அல்லாஹ் கொமா போட்டு எத்தனையோ வாழ்க்கையை தொடர்ந்து காட்டினார். அதுல ஒன்றுதான் நான் சொல்றது, ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க, மூணு மாசம் உம்மாவோட எல்லா ஊடுகளுக்குள்ளாலையும் போர்சஸ்கள் பூந்து பூந்து தேடுறாங்க, ஆண் குழந்தைகள் இருந்தா கொலை செய்யறாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், ஹசரத் மூசாவுடைய தாய் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் வஹ்யி அறிவிச்சான், ஃபௌஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஈ, நீங்க என்ன செய்யுங்க பால் கொடுங்க, ஃபைதா ஹிஃப்தி அலைஹி பயந்தா ஃபல்கிஹி ஃபில் யம், இந்த நதியில் விட்டுடுங்க, நதியில் விட்டுடுங்க, ஏன் மாட்டக்கூடாது. ஆனா இது புத்திய போட்டா பிரச்சனை, நதியில விட்டா புள்ள எப்படி மூச்சிடும், நதியில ஒரு ஒரு பக்ஸ போடு மூடினா புள்ள எப்படி மூச்சிடும், புள்ளைக்கு யாரு பால் கொடுக்கற, புள்ள எப்படி பசியோடு இருக்கும், வேற வேற மிருகங்கள் வந்து கரையோரம் ஒதுங்கினா சாப்பிடுமே, புத்திக்கு பல பிரச்சனைகள் பல சவால்கள். ஆனா ரப்பு சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாய் விட்டாங்க என்றாலும் கொஞ்சம் கன்ஃபியூஸ், எனவே தந்த மகள் அனுப்பி, நாங்க மகள் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, இது நதியில போகுது, நீங்க ரோட்ல அப்படி ஃபாலோ பண்ணி போங்க. ஃபாலோ பண்ணி போனா வந்து செய்தி சொல்றாங்க, பேட் நியூஸ், உம்மா ஃபிரௌன் எடுத்துட்டான் தம்பிய, ஃபிரௌண்ட கைக்கு போகப்படாதென்று தானே நதியில் விட்டது, ஃபிரௌண்ட கைக்கு போகப்படாதென்று தானே நதியில போட சொன்னல்லாம், பிரச்சனை இன்னும் டைட் ஆகுது, பிரச்சனை இன்னும் சிச்சுவேஷன் இன்னும் அல்லாஹ் டைட் பண்றான். ஈமான் வார்த்தை தப்பல்ல, யல்லா அவன்கிட்ட இருந்து இத பாதுகாக்கத்தனே ஐடியா கேட்டு மாட்டி விட்டாயே, வார்த்தைகள் அவசரப்படல, என்ன செய்யறது. அப்ப முடிஞ்சது, இதோட முடிஞ்சது, முசாவுடைய தாய் நினைச்சா இதோட என் மகன் முடிஞ்சது, இதோட என் மகண்ட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதோட என் குழந்தை கை நழுவி போயிட்டு இருச்சுது, இனி இவ்வளவு தான் என்று மூசாவுடைய தாய் முற்றுப்புள்ளி வச்சா, அல்லாஹ் முற்றுப்புள்ளி இல்ல, அல்லாஹ் கமா வச்சான், இல்ல இல்ல, இது இன்னும் தொடரும், வாழ்க்கை தொடரும். எனவே அல்லாஹ் இங்க வீட்டுல இருந்து வளர்த்தா கூட பயந்து பயந்து வளர்த்திருக்கணும். அல்லாஹ் அந்த ஃபிரௌனுடைய அரண்மனையில வச்சு அழகா பயமில்லாம கண்ணியமாக வளர்க்க வச்சான். எந்த அளவுக்கு அல்லாஹ் லேசுபடுத்தி கொடுத்தான் என்றா, அந்த ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க யாரோட பாலையும் குடிக்கிறாங்க இல்ல, ஃபிரௌன் எடுத்து வளர்க்கும் பொழுது இவங்க போயிட்டு பால் கொடுத்தா பால் குடிக்கிறாங்க, அல்லாஹ் சொந்த தாய் மூலமாக பால் ஊட்டி அரச அரண்மனையில வச்சு அல்லாஹ் அந்த மூசா என்ற குழந்தைய வளர்த்தான். முழு கவர்மெண்ட்டும் பிளேன், மூசா பிறக்கப்படாது, மூசா என்ற குழந்தை பிறக்கப்படாது, அல்லாஹ் அங்கிருந்தே வளர்த்தான். முடிஞ்சிருச்சது, என் லைஃப் இதோட முடிச்சது இல்ல, அல்லாஹ் அது கங்காலையும் அல்லாஹ் முடிச்சது என்று நினைச்ச இடத்திலிருந்து அல்லாஹ் வாழ்க்கையை தொடர வச்சு காட்டினான். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த பிரச்சனை, லாக்டவுன் பிரச்சனை, கோவிடுடைய பிரச்சனை, கொழும்பு பகுதிகளில் வெள்ளத்துடைய பிரச்சனை, பிசினஸ் உடைய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இதோட லைஃப் முடிஞ்சிருச்சது இல்ல, சத்தியமாக இல்ல. இன்னும் லா தக்னதூ மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு நிராசை அடைஞ்சிடக்கூடாது, அல்லாஹ் நல்ல ஒரு வாழ்க்கையை வச்சிருப்பான். அதே போல ஹசரத் மூசா மூணாவது ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் முதலாவது சம்பவம், ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம் ரெண்டாவது சம்பவம், ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம் இப்ப மூணாவதும், ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நைல் நதிக்கு முன்னால முன்னுக்கு மீறி போனாலும் மரணம், பின்னால ஃபிரௌனுடைய பட பின்னுக்கு போனாலும் மரணம் என்று இந்த பனு இஸ்ரவேலர்களுடைய கண்ணுக்கு முன்னால இந்த மரண பயம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு இல்ல எழுதுறாங்க, அவங்களுக்கு அப்படி வாழ்க்கையே வெறுத்திருச்சுது, இனி முன்னுக்கு போனாலும் மூத்து, பின்னுக்கு போனாலும் மூத்து, முன்னுக்கு போனாலும் படகு ஒன்றும் இல்லை, இனி முடிஞ்சிருச்சுது இல்ல, அல்லாஹ் சொன்ன முடியல, ஏன் அவசரப்படுறீங்க, என்ன முடியல, அல்லாஹ் அதுக்கு பிறகு அல்லாஹ் அல்லாஹ் நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் உதவி செஞ்சு அங்க வாழ்க்கையை தொடர வச்சான் அல்லாஹ்.
எனவே நிராசை அடைஞ்சிடக்கூடாது. ஒரு முஃமின் இதோட இத்தனை லட்சம் லொஸ்தா விதிச்சது, இத்தனை கோடி நான் கடன் இல்லை, இதோட முடிஞ்சிருச்சு. ஷைத்தான் சொல்லுவான், இவ்வளவு பிரச்சனை தேவையா, இத்தனை பேர்ட்ட கதை கேட்கணும் தேவையா உனக்கு, பசாம செத்து சொல்ல உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, உன் காதுக்கு யாருடைய இலி சொல்லும் கேட்க தேவையில்ல, செத்துடு, சூசைட் பண்ணிடு. ஷைத்தான் வழி கிடப்பான், நாங்க இல்ல இந்த வாழ்க்கை இன்னும் முடியல, கடைசி ஒரு செகண்ட் இருக்குது, இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது, அல்லாஹ் எனக்கு எழுதின மௌத்துக்கு ஒரு நிமிஷம் இருக்குது, இல்ல இந்த ஒரு நிமிஷத்துல எப்படியும் மாறலாம். இது ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி, ஒரு கிரிக்கெட் மேட்ச், ஒரு டீம் வின் பண்றதுக்குரிய சாத்தியம் 99%, லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் மேட்ச் திரும்பலாம். இது போல எப்பயும் மாறலாம் வாழ்க்கை. எனவே என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல் ஒன்றும் இல்லை. இல்ல அன்புக்குரியவர்கள், நிச்சயம் நம்பிக்கை இழந்திடக்கூடாது, நிராசை அடைஞ்சிடக்கூடாது, இன்னும் என் லைஃப் ரிகவர் பண்ண இயலும். எனவே ப்ராப்ளம் ஃபோக்கஸ் பண்ணாம சொல்யூஷனை ஃபோக்கஸ் பண்ணணும். முதலாவது அல்லாஹுடைய ரஹமத்தொட்டும் நிராசை அடைஞ்சிடக்கூடாது, இதோட முடிஞ்சிருச்சு, இல்லை இதுக்கு பின்னால் அல்லாஹ் வச்சிருக்கிறான் ஒரு வாழ்க்கையை. எனவே அல்லாஹுவிடத்தில் திரும்பணும். இந்த பிரச்சனைக்குரிய தீர்வை முதலாவது எங்கிருந்து தேடுறது? முதலாவது தஹஜ்ஜுதுடைய சுஜூதிலிருந்து தேடலாம். தஹஜ்ஜுதுடைய சுஜூதிலிருந்து நேற்று ஒரு நண்பரோட பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர், அப்போ அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ற நேரம் அவர் சொல்றாரு, லட்சக்கணக்கு எனக்கு வர வேண்டிய கடன்கள் எல்லாம் கொடுத்து மாட்டிக்கொண்டேன், கடைசியா சூசைட் பண்ற லெவலுக்கு நான் வந்துட்டேன், கடைசியாக நான் சூசைட் பண்ற லெவலுக்கு வந்துட்டேன். இப்பொருத்தர் என்ன கூப்பிட்டு சொன்னார், ஏனப்பா சூசைட் செய்யறாய், ஏன் தற்கொலை செய்ய போறாய், என்ன பிரச்சனை? இல்ல இதுதான் பிரச்சனை, பொருளாதாரம், கடன் பிரச்சனை, வர வேண்டியது வருவதில்லை, இவ்வளோ டைட் சிச்சுவேஷன். சொன்னாரு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார், அவர் பெரிய கோடீஸ்வரர், நீ நினைக்கிறதை விட பல மடங்கு கோடீஸ்வரர் அவர். அவர்கிட்ட போனா அவர் உனக்கு உதவி செய்வார், அப்படியா? அப்படி ஒரு கோடீஸ்வரர் இருக்கிறாரா? போனா உடனே உதவி செய்வாரா? நிச்சயம் செய்வாரா? நிச்சயமாக செய்வார், அவர்கிட்ட போனா சத்தியமா செய்வார். அப்படியா? எனக்கு தெரியாதே, தெரியாம தான் நான் சூசைட் பண்ண பார்த்தேனே. உண்மையா தான் சொல்றீங்களா? நான் போனாலும் உங்களுக்கு உதவி செய்வாரு, சரி, நான் போனா எனக்கு உதவி செய்வாரா? சத்தியமாக செய்வாரு. சரி, யார் அவரு? அவர் சொன்னாராம், உன்ட ரப்பு உதவி செய்வான், நீ நினைக்கிறத விட கோடீஸ்வரன். சுபஹானல்லாஹ். சொன்னார், அவர் சொன்ன நாள் இருந்து இன்று வரைக்கும் தஹஜ்ஜதை ஃபாலோ பண்ணி கொண்டு வரார், பிரச்சனைகள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் தீர்ந்திருச்சு. ஷைத்தான் பிரச்சனை கூடும் பொழுது சூசைட் வரைக்கும் கொண்டு போவான். சில பேர் பிரச்சனை கூடி முர்த்ததாவின சம்பவங்கள் இருக்குது, பிரச்சனை கூடி சிறுக்குடிய வார்த்தைகளை பாவிச்ச நிலைமைகள் இருக்குது. சில நேரம் ஈமான்தாரிகளே, ஈமான் நாங்க நல்லா தொழுவுறோம், நாங்க பெரிசா பாவம் செய்யறதில்ல, அல்லாஹ் திக்ரு செய்யறோம், குர்ஆன் எல்லாம் பெர்ஃபெக்டா செய்யறோம், இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஷைத்தான் எப்படி தெரியுமா சொல்லுவான், அடே நீ இவ்வளவு தொழுவுறாயே, இவ்வளவு தொழுவுறாயே, இவ்வளவு தொழுவுற, உனக்கு பிரச்சனையே என்று ஷைத்தான் இப்ப என் மனதில் ஒரு கலங்கத்தை ஏற்படுத்துவான். எவ்வளவு தொழுதும் வேலையில்லை, எவ்வளவு துவா கேட்டும் வேலையில்லை. இப்ப அந்த விரக்தியில ஷைத்தான் பாவம் செய்ய இல்லாட்டி எவ்வளவு தொழுவரேன், எனக்கு தான் பிரச்சனை என்று வாயால அல்லாஹ் விரும்பாத வார்த்தைகளை சரி பேச வைப்பான் ஷைத்தான். எனவே ஷைத்தான் எங்களை வழிகெடுத்துடக் கூடாது. அதில் ஆக முக்கியமாக கவனம் செலுத்தணும். என்ன பிரச்சனை வந்தாலும் ஷைத்தான் என்னை வழிகெடுத்துடப்படாது. என்ன பிரச்சனை வந்தாலும் என் லைஃப் இதோட முடிஞ்சது, சத்தியமா இல்ல, இதுக்கு பின்னால தொடரும். எனவே பிரச்சனைகளுக்குரிய தீர்வை நோக்கி பயணிப்போம், தீர்வை ஃபோக்கஸ் பண்ணுவோம். வாட் இஸ் த ப்ராப்ளம் என்றதுக்கும், வாட் யூ வாண்ட், என்ன வேணும் இப்ப என்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வாட் இஸ் த ப்ராப்ளம் என்றா, நான் ப்ராப்ளம் சொல்லுக்கு தான் இன்னும் இருக்கிறேன். வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும் அடுத்தது என்றா, நான் தீர்வை நோக்கி போறேன், சொல்யூஷனை நோக்கி நான் பயணிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை மாறும். எனவே தஹஜ்ஜுதுடைய சுஜூதிலிருந்து அடுத்த வாழ்க்கையை, லாக்டவுன், பிரச்சனை, பொருளாதாரம், பிசினஸ் இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை, சேலரி இல்லை, தொழில் செய்கிறேன் சேலரி இல்லை, போதுமான அளவு இல்லை, எல்லா பிரச்சனைகள்
எல்லா பிரச்சனைகளும் தஹஜ்ஜுதுடைய சுஜூதில் இருந்து என்னுடைய விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுகிறேன், என்ற பிரச்சனைகள் அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டுறேன் என்ற அந்த திக்ரோட தஹஜ்ஜுதோட அல்லாஹின் பக்கம் திரும்புவோம். ஒரு காரணம், அது சில நேரம் எங்கட பாவத்துடைய காரணமாகவும் இருக்கலாம், அல்லது நாங்க பாவம் செய்யாட்டியும் கூட அல்லாஹ் அவனுடைய நியதி சுன்னா சோதிக்கணும் என்ற ரீதியிலையும் அல்லாஹ் சோதிக்கலாம். எது நடந்தாலும் ஒரே ஒரு குர்ஆன் ஆயத்து, ஒரே ஒரு ஹதீஸ், ரெண்டையும் கடைசியாக சொல்றேன், மனதில் ஆழமாக பதிய வச்சுக்கொள்வோம். குர்ஆன் அல்லாஹ் கேட்கிறான், அலம் தஅலம், உங்களுக்கு தெரியாதா, அன்னல்லாஹ லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமிகளுடைய ஆட்சி அது அல்லாஹ்வுக்கு உரித்தானது என்று உங்களுக்கு தெரியாதா? அப்ப இங்க எதுவுமே அல்லாஹ்க்கு தெரியாம நடக்கிறது இல்லை. எனக்கு ஏற்கனவே பிரச்சனை, ஏற்கனவே இந்த பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ஏதோ பிள்ளைக்கு போதானதுக்கு ஜூம் கிளாஸ், ஒரு போன் வாங்கி கொடுத்தீங்க அதுவும் உடஞ்சிருச்சு, இன்னொரு பிரச்சனை, நாங்க சொல்லுவோமே இந்த மரத்தால் உழுந்தவன மாடு குத்தின மாதிரி, மரத்தால உழும்பொழுதும் ரப்புக்கு தெரியும், மாடு குத்தும் தெரியும். அதையும் ஆழமாக பதிய வச்சு கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்ன ஒரு ஹதீஸ் முழு வழங்கிக் கொள்ளுங்க. வாலம் அன்னல் உம்மஹ் லவிஜ்தமஅத் அலா ஐயன் ஃபஊக பிஷயின், முழு உம்மத்தும், முழு ஊர்வாசிகள் அல்ல, முழு குடும்பத்தவர்கள் அல்ல, முழு உலகத்தார்களும் சேர்ந்து, முழு கோடி மக்களும் சேர்ந்து உனக்கு ஒரு ஒரு நன்மை, ஆயிரம் நன்மை அல்ல, ஒரு நலவை செய்யறதுக்கு முயற்சி செய்தாலும் அவர்களால எந்த ஒரு நலவையும் செய்ய முடியாது. அல்லாஹ் எழுதினதை தவிர, அல்லாஹ் எப்ப எழுதின, உலகத்தை படைக்கிறதுக்கு 50,000 வருஷங்கள், 50,000 இயர்ஸ், உலகத்தை படைக்கிறதுக்கு 50,000 இயர்ஸ் முன்னால் அல்லாஹ் எழுதினது என்ன நடக்கும். முழு உலகமும் சேர்ந்து உலகத்துல ஃப்ரீயா கிடைக்கிறது ஒரு தண்ணி, தண்ணி யார்கிட்ட கேட்டாலும் தருவாங்க. உலகத்துல ஃப்ரீயா கிடைக்கிற ஒரு தண்ணில ஒரு மிடரை கூட முழு உலகமும் சேர்ந்தாலும் தர முடியாது, தர முடியாது. முழு உலகமும் சேர்ந்த ஒரு மிடரை தடுக்க பார்த்தாலும் தடுக்க இயலாது அல்லாஹுடைய நாட்டம். எனவே அல்லாஹின் பக்கம் மீளுவோம். வாழ்க்கை இன்னும் முடியல, இதோட வாழ்க்கை டவுன் ஆகிருச்சது இல்லை, நிச்சயம் வாழ்க்கை இருக்குது. எனவே நிராசை அடைஞ்சிடாம, தொழில் பிரச்சனை, கல்வி பிரச்சனை, மகண்ட பிரச்சனை, வீட்டுலுக்கு இருந்தே அப்படியே நல்லா குட்டிச்சவராகிட்டான், வீட்டுலுக்கு இருந்து போனுக்கு எடிட் ஆகிட்டான், ட்ரக்ஸுக்கு எடிட் ஆகும், இனி ஏலா, இனி ஒன்றும் செய்யலா, ரிகவர் பண்ணலாத பிரச்சனை துனியாவில் இல்லவே இல்லை. சாவி இல்லாம உலகத்தில் ஒரு பூட்டு தயாரிக்கப்படுவது கிடையாது, சாவி இன்னும் என் கைக்கு கிடைக்கல, இதுதான் பிரச்சனை. சாவி என் கைக்கு கிடைக்கல, இதுதான் பிரச்சனை. உலகத்தில எந்த பூட்டுகளும் சாவி இல்லாம தயாரிக்கப்படுவதில்லை. எனவே எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லாத ஒரு பிரச்சனை அல்லாஹ் உலகத்தில வைக்கிறது இல்லை. எனவே அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேட்போம், யா அல்லாஹ் பிரச்சனை நீ சாராய், அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கொள்றேன், உனக்கு தெரியும் நான் இந்த பிரச்சனையை தாங்கிக் கொள்வேன் என்று, உனக்கு தெரியும் என்னுடைய வலிமை, என்னால தாங்க முடியுமான பிரச்சனையை தான் தந்திருக்கிறாய் என்றதை அல்லாஹ்விடத்துல உறுதியாக சொல்லுவோம். அல்லாஹ்விடத்துல பிரச்சனைக்குரிய விடியலை தேடுவோம், பிரச்சனைகளை ஃபோக்கஸ் பண்ணாம சொல்யூஷனை ஃபோக்கஸ் பண்ணுவோம், தஹஜ்ஜுதில் இருந்து அல்லாஹ்விடத்துல நெருங்குவோம். அல்லாஹ் நிலைமைகளை மாற்றக்கூடியவன். கால நேரங்களுக்கு ஏசுறதில் அர்த்தம் இல்லை, ஹதீஸ்ல வந்திருக்குது ஏச வானம் என்று வந்திருக்குது, இதனாலதான் பிரச்சனை என்று பிரச்சனையுடைய காரணங்களை பேசி 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 பெருசாக்குறத அல்லாஹ் விரும்புறல. எனவே பிரச்சனைகளை பேசுறதை விட பிரச்சனையை தந்தவனோட பேசுவோம். அல்லாஹு தஆலா மீண்டும் ஒரு நல்ல நிலைமையில எங்கட வாழ்க்கையை நிச்சயம் அல்லாஹ் ஆக்கி வைப்பான். எங்கட பிரச்சனையை அல்லாஹ் தந்ததுக்கு பின்னால 1008 நலவுகளை, ஹெக்மத்துகளை அல்லாஹு தஆலா வச்சிருப்பான். ஒரு வருஷம் உலகமும் இஸ்தம்பிக்கப்பட்டதுல ஏராளமான நலவுகள் அல்லாஹ் வச்சிருப்பான்.
அது அல்லாஹுக்கு மட்டுமே தெரிஞ்சது ஒரு ரகசியம். எனவே அல்லாஹின் பக்கம் மீளுவோம், அல்லாஹின் பக்கம் தவக்குள் வைப்போம், அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். அல்லாஹின் பக்கம் துஆ செய்வோம், அல்லாஹ் ஒரு நாளும் தட்டிவிட மாட்டான். எனவே அன்பின் இஸ்லாமி உறவுகளே, அன்பின் நேயர்களே, அல்லாஹின் பக்கம் இன்னும் எங்களோட தொடர்புகள் அதிகரிச்சு அல்லாஹுடத்துல துஆ செஞ்சு துஆ செய்யறதோட பிரச்சனையிலிருந்து வெளியே வரத்துக்குரிய வழிகளை பார்ப்போம். எனவே அல்லாஹு தாலா நல்ல ஈமான நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹு தாலா பிரச்சனைகளின் போது துவண்டுவிடக்கூடிய அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடக்கூடிய ஒரு ஒரு பலவீனமான நிலைமையில இருந்து அல்லாஹு தாலா ஒரு பலமான ஈமான் உடைய ஈமான்தாரிகளாக முத்தகின்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. முழு நாட்டிலையும் உலகத்திலையும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அல்லாஹு தாலா மிக அவசரமாக ஒரு விடிவு தருவானாக. குறிப்பாக இந்த நோய் பரவலுடைய பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் எம்முடைய நாட்டு மக்களையும் முஸ்லிம்களையும் முஸ்லிம் அல்லாதவர்களையும் எம் நாட்டவர்களையும் முழு உலகத்தவர்களையும் அல்லாஹ் மீண்டும் இயல்பியல் வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வெகு சீக்கிரமாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள்வானாக. அதே போல சில பகுதிகளில் ஏற்பட்ட அந்த மலை காரணமாக ஏற்பட்ட வெள்ள பிரச்சனைகள் வீடுகளிலிருந்து வாழக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹு தாலா நல்ல தைரியத்தை கொடுத்து அதைவிட சிறந்தது அல்லாஹு தாலா பரிசாக கொடுப்பானாக. எந்த பிரச்சனைகள்லையும் உள்ளம் அப்படி உள்ளம் அப்படி அப்படியே குன்றி போயிட்டுடாம இன்னும் ஒரு பலத்த ஒரு ஸ்ட்ரென்த் அடையக்கூடிய ஒரு 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 நல்ல நிலைமையை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய தனி மனித பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சமூக பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் அல்லாஹு தாலா வெகு சீக்கிரமாக மீண்டு வரக்கூடிய தௌஃபீக் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. எங்களோட பிரச்சனைகளின் போது இன்னும் 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 அல்லாஹின் பக்கம் நெருக்கத்தை கூட்டி அல்லாஹுவினுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. மௌத் வரைக்கும் தொழுகையையும் குறிப்பாக அந்த தஹஜ்ஜுதுடைய தொழுகையையும் தொடர்ந்து தொழுது வரக்கூடிய தௌஃபீக் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين.